ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் ஜஸ்டி கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ பொரியல் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வாழைப்பூவில் வந்து இது இருக்கு இல்லை, இந்த மாதிரி இது திருடன்னு சொல்லுவோம் நாங்கள். இது எடுத்துடணும். அப்புறம் இந்த கவர் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணுங்க. இது வந்து வேகவே வேகாது, அதனால எடுத்துடணும். கசப்பு தன்மை கொடுக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். முன்னே நாள் நைட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பொரியல் பண்ணுறோன்னா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க. மோரில் ஊற்றி, மோரில் கொஞ்சம் நீர் மோரில் இது க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அந்த மோரில், ரொம்ப தண்ணியாக இருக்கிற மோர், நீர் மோரில் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடணும். எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது வேகவே வேகாது, தண்ணியாக நிற்கும் அது. அப்படி நான் உங்களுக்காக ஒரு நாலு எடுத்து வச்சேன் காமிக்கிறதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்ல, அது வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் மோரில், நீர் மோரில் போட்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்படி எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் விட்டுட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வைக்கணும். ரெண்டு விசில் வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரெண்டு விசில் வச்சுக்கலாங்க. ரெண்டு விசில் வச்சுட்டு நான் வடிகட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த வாழைப்பூலாம் இந்த குக்கரில் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, தண்ணி வடிகட்டிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். குக்கரில் ரெண்டு விசில் வச்சுக்கலாங்க. குக்கரில் அந்த வாழைப்பூ வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கு வந்து பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள்ஸ்பூன், தேங்காய் 1 1/2 மூடி, மிளகாய் அது காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கோங்க, உப்பு, புளி, சீரகம் இதெல்லாம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கம்மா, அது ரெண்டு சவுண்டு எடுத்துட்டோம். விசில் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இப்படி வடி கட்டிடணும். ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோங்க. இது நல்லா வடி கட்டிடணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில். ஏன்னா ஒரு ஒரு வாழைப்பூ வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதெல்லாம் போயிடும், அந்த கசப்பெல்லாம் போயிடும். இப்போ இது ஆறின உடனே நம்ம எல்லாமே இது சூடாக இருக்குது. இந்த வாழைப்பூ வந்து நல்லா பிரிஞ்சு தண்ணி எல்லாம் எல்லாமே பிரிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பொடி வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறேன். இது நம்ம மொத்தமே போடணும்னு இல்லை, எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ எவ்வளோ இருக்கோ அதில் பாதியளவு வந்து நம்ம ஆனியன்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணுங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாம் எடுத்துடணும். பிளேட் எடுத்து இது சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடுறோம். இந்த தண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டி வரும், அதனால் தண்ணியெல்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுறோம். ஒரு வானலில் ஆயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுருந்தாங்க. பெருங்காயம்
இது வந்து இந்த வாழைப்புயில போட்டிருந்தாங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இது தேவையான அளவு பொடி போட்டுக்கலாங்க. இதில் பாதி போட்டேன் நான். அவ்வளோதாங்க, ஃபியூ மினிட்ஸில் நம்ம இந்த வாழைப்பூ பொரியல் ரெடி பண்ணிட்டோங்க. நீங்கள் முன்ன நாள் நைட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பொடியும் அந்த வாழைப்பூ தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம். அதை ரெடி பண்ணிங்கன்னா காலையில் எழுந்துச்சு நீங்கள் குக்கரில் வச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பொரியல் ரெடி பண்ணிடலாங்க. அதே மாதிரி இந்த பொரியல் கண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட் போகும்போது தானே வாழைப்பூ கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்.